ஒரு காப்பியமா அமைஞ்சிருக்கிறது ஐம்பெரும் காப்பியம். ஐம்பெரும் காப்பியம் பார்க்கும்போது அனைத்துமே நம்மளுடைய தமிழ் தாய் அப்படின்னு போற்றக்கூடிய தாய் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் தான் ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் நமக்கு வடிவமைச்சிருக்காங்க. முதல் காப்பியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிலப்பதிகாரம், இரண்டாவது சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, இந்த மாதிரி எல்லா ஐம்பெரும் காப்பியங்களும் ஒவ்வொரு தரப்புக்குரிய அனைத்தும் தமிழ் தாய் அவங்க உடுத்திக்கிட்ட அணிகளையுடைய பெயர்களாகவும் எடுத்து காட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன, சிலப்பதிகார மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி, இந்த ஆர்டரில் ஐம்பெரும் காப்பியங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த ஐம்பெரும் காப்பியங்களுடைய ஆசிரியர்கள்லாம் யார் யார், அதாவது நம்மளுடைய தமிழ் வளர்த்த ஆசிரியர்கள், ஆனால் நம்மளுடைய நாகரீகம் பழக்க வழக்கங்களை மையப்படுத்தி கொண்டு வந்தவங்க யார், எதனால் அந்த தலைப்பு அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை வடிவமைச்சது இளங்கோவடிகள். மணிமேகலையை உருவாக்கியவர் சீதரை சாத்தனார். சீவக சிந்தாமணியை உருவாக்கியவர் திருத்தக்க தேவர். வளையாபதி ஆசிரியர் பெயர் தெரியல, காரணம் இயற்கை சீற்றத்தினால அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் முன்னோர்கள் முன்வைக்கிறாங்க. அடுத்தது குண்டலகேசி, இதனை உருவாக்கியவர் நாதகுத்தனார். இந்த ஐந்து பேரும் அந்த காப்பியங்களை எந்த முறையில் வடிவமைச்சிருக்காங்க, யார் யாரை கதை கருவாக வச்சுருக்காங்க, கதை கருவில் மக்களுக்கு என்னென்ன உணர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் கதை உள்ளுக்குள்ள வச்சுருக்க கரு. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காவியமும், அதாவது காப்பியமானது எந்த அளவுக்கு அழகும் கற்பனையும் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிலப்பதிகாரத்தில் கதை கருவை இங்கே ஓவியமாக வச்சுருக்காங்க. கதை கருவில் கண்ணகியும் கோவலனும் எந்த மாதிரியான காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தியதும், அவங்க கல்யாணம், அடுத்தது மாதவியை தேடி போனது, அதுக்கப்புறம் மாதவியை பிரிஞ்சு மணியும் கண்ணகியிடையே வந்து சேர்ந்தது முதற்கொண்டான அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் என்னென்ன குறைகள் நிறைகள் வச்சு தான் இந்த கதை அமைச்சிருக்காங்க. இன்னொன்று சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் எந்த மாதிரி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற ஒழுக்க நெறியை மையப்படுத்தி இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தது சிலப்பதிகாரம், அதாவது இந்த நூல்லையே வேறு பெயர்கள், அதாவது என்ன காரணம் அப்படின்னா அந்த நூலில் அமைக்கப்பட்ட கதையில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அந்த நூலுக்கு வேறு வேறு பெயர்கள் வச்சுருக்காங்க. இதில் தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னு போற்றப்படக்கூடியதும் சிலப்பதிகாரம். மூவேதர்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் அப்படிங்கிறாங்க. மூவேதர் காப்பியங்கும் போது சேர, சோழர், பாண்டியர் இவங்க மூணு பேர்த்தையும் மையப்படுத்தி அந்த கதை காப்பியமானது நகர்ந்து செல்லுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாடக காப்பியம். இந்த சிலப்பதிகாரத்தில் கிளை கதைகளாக, அதாவது வேறு கதைகள் வேறு மாந்தர்களை கொண்டு கிளை கதைகளாக உருவாக்கியதுனால இதை நாடக காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வேறு பெயர்களும் அந்த கதை பாத்திரத்தில் அமையக்கூடிய விளக்கங்களுக்கு ஏற்ற முறையில் அமைஞ்சிருக்கு அந்த கதை தலைப்புகள். இதனுடைய நூல் அமைப்புன்னு பார்த்தோம்னா காண்டங்கள் மூன்று, அதாவது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்ச காண்டம். ஏன் அப்படின்னா கண்ணகியும் கோவலனும் எங்கெங்கெல்லாம் இடம் மாறி போய் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய இன்பம் துன்பங்களை வெளிக்கொணர்றத ஆசிரியர் மூன்று பாகமாக பிரித்து சொல்லியிருக்காரு. 30 காதைகள், அதாவது பாடல்கள், 30 பாடல்கள் சொல்லியிருக்காங்க. இதில் முதல் காதை பார்த்தீங்கன்னா மங்கள வாழ்த்து. எந்த ஒரு நூலையும் கடவுள் வாழ்த்து, இறை வாழ்த்து, மங்கள வாழ்த்து இதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருப்பாங்க. இறுதியாக வரத்தரு காதை, அதாவது வருகையை எதிர்பார்த்து, கண்ணகி வந்து கோவலனுடைய வருகை இல்லையா, மாதவி கோவலனுடைய வருகையை எதிர்பார்த்து இறுதி காதையை முடிச்சிருப்பாங்க. அடுத்தது புகார் காண்டத்தில் 10 காதைகள், அதாவது மூன்று காண்டங்கள் பிரித்தாங்க. அந்த மூன்று காண்டத்தில் 30 பாடல்களை எந்த அடிப்படையில் பிரிச்சிருக்காங்கன்னா புகார் காண்டத்தில் 10, மதுரை காண்டத்தில் 13, வஞ்சி காண்டத்தில் 7 அப்படிங்கிற வரிசை முறையில் இந்த காதைகளை பிரித்து சிலப்பதிகாரம் அமைஞ்சிருக்கு. காப்பிய நூலில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது மணிமேகலை. மணிமேகலையுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா
மொழிமேலை தொடர்பு முதல் சமய காப்பியம் அறக்காப்பியம் சீர்திருத்த காப்பியம் அப்படின்னாங்க. இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா இந்த நூலில் என்ன கதை மையப்படுத்தியிருக்கு அப்படின்னா துறவரம், ஒரு பெண்மணி துறவரம் போன கதையை மையப்படுத்தியிருக்கு. இன்னொன்று சீர்திருத்த காப்பியம்னா ஜாதி ஒழிப்பு இருக்கணும், பரத்தை ஒழிப்பு இருக்கணும் அப்படிங்கிறமான ஒடுக்க ரீதியான செயல்களை கொண்டு வந்ததுனால இது சீர்திருத்த காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னொன்று ஒரு முக்கியத்துவம் என்னென்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியெல்லாம் மணிமேகலை, சிலப்பதிகாரத்திலேயே மணிமேகலையுடைய கதாபாத்திரத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான கதையை உள்கொண்டு வந்து அடுத்த காப்பியமான மணிமேகலையில் அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் மணிமேகலை காப்பியத்தில் வச்சுருக்காங்க. அடுத்து மணிமேகலையுடைய காதையில் அதாவது மணிமேகலையுடைய காப்பியத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேம் 30 காதைகள், இது பொருந்தக்கூடியது. இரட்டை காப்பியம் அப்படிங்கும் போது சிலப்பதிகாரத்திலையும் 30 காதைகளும் மணிமேகலையும் 30 காதைகளும் வச்சுருக்காங்க. இன்னொன்று இளங்கோவடிகளும், அதாவது சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகளும் மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தனார் ரெண்டு பேரும் ஒரே காலத்தவர் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இரட்டை காப்பியம்னு சொல்லி புகழ்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க போக அடுத்தது அறம் எனப்படுவது யாதினில் கேட்பேன் அப்படிங்கிற பாடலடி, அதுமாதிரி சிலப்பதிகாரத்தில் வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூச்சாகும், ஒரேசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், இந்த மாதிரியான முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கை நடையில் எப்படி இருக்கணுங்கிறத செயல் பாக்கியத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் கோபலன் செய்நன்றி மரபா பண்பினன் என்பதுன்னு, அதாவது தன் முன்னோர்களுக்கு கூறிய விதத்தில் செய்நன்றி மரபாமை அப்படிங்கிற செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமைஞ்சிருக்கு. அடுத்து சீவக சிந்தாமணி, இந்த நூலை எழுதியவர் திருத்தக்க தேவர். இவர் என்ன மாதிரியான கதை கருவை மையப்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கிறிஸ்துவர் அதாவது ஜியூபோ அந்த நூலை வந்து தமிழில் உள்ள இலக்கிய சின்னங்களுள் மிக உயர்வானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய தமிழ் நூலை இன்னொரு வேற்று மொழியாளர் புகழ்ந்து பேசக்கூடிய தகுதி உடையதாக இந்த சீவக சிந்தாமணி அமைந்தது. இந்த நூலுக்கு வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மனநூல், முத்தி நூல், காமநூல், மறைநூல், இந்த மாதிரியான வேறு பெயர்களை கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான காரணம் என்ன, இந்த சீவக சிந்தாமணி காப்பியத்தில் கல்யாணம் அதாவது திருமணம் அதுக்கு அடுத்து உண்டான இயற்கை காட்சிகள், வர்ணனைகள், அழகுகள் இதுக்கெல்லாம் எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த காப்பியத்தின் வழி நின்று நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று ஆசிரியருக்கு வேறு பெயர், அதாவது முதல்லாம் நூலுக்கு வேறு பெயர் இல்லைன்னா கதை மாந்தர்களுக்கு வேறு பெயர் இருக்கும். இந்த நூலில் ஆசிரியருக்கு வேறு பெயரை திருத்தகு முனிவர், திருத்தகு மகா முனிவர் தேவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வலையபதி, வலையபதி காப்பிய நூலில் 4வது இடத்துல இருக்கு. இதில் ஆசிரியர் பெயர் தெரியல. இதன் காரணம் வந்து முன்னோர்கள் சொன்னது என்னென்னா இயற்கை சீற்றத்தினால பாடலடியும் கிடைக்கவில்லை, ஆசிரியர் பெயரும் கிடைக்கவில்லை அப்படிங்கிற காரணத்தை முன் வச்சுருக்காங்க. இன்னொன்று இதனுடைய பாடல்கள் 72 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா சமண சமயமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காங்க. இன்னொன்று பொதுவான அதாவது நமக்கு கிடைச்ச நூலில் பொதுவாக இதுக்குள்ளே என்ன கருத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது இலக்கண இலக்கிய உரையாசிரியர்கள் இந்த நூலை எந்த அளவுக்கு போற்றிருக்காங்க அப்படிங்கிறதும் நவநொடி நாயனார் என்பவர் பற்றிய கதையும் வலையாபதி கதை, வலையாபதிக்கும் போது தமிழ்தாய் வந்து அந்த அணிகளில் வலையல் அப்படிங்கிற கருத்தை மையம் வச்சு இந்த வலையாபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு தான் இதனுடைய கதை பகுதி கதை காப்பியம் கிடைச்சிருக்கு. அடுத்து குண்டலகேசி, இதனுடைய ஆசிரியர் நாதபுத்தனார், இவருடைய ஆண்டு 9வது நூற்றாண்டு. இந்த நூல்களில் பாடலடி 224 பாடலடி கொடுத்துருக்காங்க. சமயம் பௌத்தம் சமயத்தில் தழுவிய நூல்கள் ஏதோ ஒன்று. இந்த கதையில் என்ன காரணம் அப்படின்னா அதாவது இந்த நூலுக்கு என்ன பெயர் காரணம் அப்படிங்கும் போது துறவியான பொது கலைந்த கூந்தலை மீண்டும் வளர்ந்து சுருள் சுருளாக தொங்கியதால் இவருக்கு சுருள் முடியினர், அதாவது ஒரு பெண்மணியை புகழ்றாங்க, அவங்களுடைய கூந்தலுடைய வர்ணனையை சுட்டி காட்டி அதனால் இவங்களுக்கு குண்டலகேசி அப்படிங்கிற பெயர் வந்தது, அதனால் இந்த நூலுக்கு குண்டலகேசி அப்படின்னு சொல்லி பெயர் காரணம் சொல்கிறாங்க. இந்த நூலுக்கு வேறு பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா குண்டலகேசி விருத்தம் அகல கவி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நீண்ட கூந்தல் அப்படிங்கிற கதை வரும். பொதுவாக இந்த கதையில் குறிப்பிடுறது என்னென்னா சமண சமயத்தை எதிர்த்த நூலாக இது காணப்படுது. புறத்திரட்டு, நீலகேசி, உணை முதலியவற்றில் 224 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கிறதாகவும் அதில் மையப்படுத்தி இந்த குண்டலகேசி யார், அவங்களுடைய கதாபாத்திரம் என்ன, அவங்களுக்கு என்ன கதை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அதில் மக்களுக்கு
என்ன கருத்தை வெளிக்கொணர்றாங்கிறது தான் இந்த காப்பியத்தில் மையமாக வச்சுருக்கோம். இப்போ ஐம்பெரும் காப்பியத்தில் மக்களை பற்றியும் அந்த தலைவன் தலைவி யார், காப்பியத்தில் என்ன மையக்கருத்து இருக்குது, அந்த ஐம்பெரும் காப்பியங்கள் ஆசிரியர் யார், இதெல்லாம் பார்த்தோம். இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வகுப்பு நல்லபடியாக போனதுக்கு நன்றி.